நேட்டிவ் ப்ரீட் தவிர்த்து மற்ற எல்லா ஃபாரின் ப்ரீட்ஸுமே இருக்கு. ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்குறப்போ வந்து டைரக்டா நீங்க பேரண்ட்டையும் பார்க்கலாம். அக்ரெசிவ் டாக்ஸ் வந்து குழந்தைங்க சூட் ஆகும். ஆக்சுவலி இந்தியாலே கிடைக்காத ப்ரீட்ஸ் கூட நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரக்டா பேரண்ட் நீங்க பார்த்தே வந்து பப்பீஸ் எடுக்கலாம். கிராஸ் ப்ரீடு கூட சின்ன வயசுல வந்து கொழு கொழுந்தா இருக்காது, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கிராஸ் ப்ரீட்னு வெளியில தெரியும். எல்லா டாக்ஸுமே வந்து இம்போர்ட்டோட சன்ஸ் தான் இருக்கும், இல்லை டைரக்ட் இம்போர்ட் தான் இருக்கும். கேஜிஐ, மைக்ரோசிப், டிவார்மிங், வேக்சினேஷன் எல்லாமே வந்துட்டு போட்டு தான் நம்ம கொடுக்கும். என்கிட்ட ஒரு பப்பி வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா மேக்சிமம் நானே ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் பண்ணி கொடுத்துருவேன். பிறந்த கண்ணு திறக்கிற ஸ்டேஜ்லேருந்து நாங்கள் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு. மேல் டாக்ஸுக்கு தான் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். டாப் 10 டோபர்மேன் இன் இந்தியா இருக்கான். என்கிட்ட தமிழ்நாட்டிலே பெரிய ஒரு ராட்வீலர் இருக்கு. அத்தாரெல்லாம் ஆல்மோஸ்ட் 32-35 டாக்ஸ் இருக்கு என்னோட டாக்ஸ். சென்னையில் இவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் பப்பீஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், அது நிறைய டாக்ஸ் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கடையில் இருக்கிற சோனி பெட்ஸ் அப்படின்ற ஒரு கேனலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக் சம்மந்தமான A to Z சர்வீஸ் வந்து இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மேட்டிங் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஸ்டக் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, டாக் போர்டிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்க, ஒரு 4-5 நாளைக்கு வந்து என் டாகை பார்த்துக்கணும், 1 மாதம் பார்த்துக்கணும், 2 மாதம் பார்த்துக்கணும், அந்த மாதிரி சர்வீஸுமே பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து டாக்ஸ் சம்மந்தமான என்ன விதமான டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து அவங்களோட நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பப்பி வேணுமா இவங்க கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா அடல்ட்ஸுமே வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான அடல்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு இவங்க பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் வந்து ப்ரீட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்காவது நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய ப்ரீட்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? டாபர்மேன், ராட்வீலர், லேபரடாரு, ஜெர்மன் ஷெப்பர்டு, கிரேட் டேன் சொல்லிட்டு நிறைய விதமான ப்ரீட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரின் ப்ரீட்ஸ் டாக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ப்ரீட் ஏதாவது வேணும்னா கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுமே கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹாய், என்னோட நேம் தினேஷ். நான் சென்னை மூலக்கடையில் இருக்கேன், டாக் ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கேன். சோனி பெட்ஸ்னு ஒரு டாக் கெனல் வச்சுட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 ப்ரீட்ஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் 30-40 டாக்ஸ் இருக்கு. பிறந்ததுலேருந்தே வந்து டாக் ப்ரீடிங்ன்றது வந்து எங்க வீட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. சின்ன வயசுலேருந்து எங்க வீட்டில் டாக்ஸ் இருந்து பேர் ஆஃப் டாக்ஸ் இருந்தது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து டாக் ப்ரீடிங்ன்றது எனக்கு என்னான்றது தெரிய ஆரம்பிச்சு அப்போலேருந்தே வந்து லெட்டர்மெண்ட்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட கெனலில் பார்த்தீங்க, சோனி பெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாக் போர்டிங், டாக் ஸ்டட் சர்வீஸ் தான் வந்து மெயினான ஒரு விஷயம். ஸ்டட் சர்வீஸ்ன்ற சென்ஸ் எங்கிட்ட நிறைய எல்லா ப்ரீடுமே மேல் டாக்ஸ் இருக்கு. ஸோ மீட்டிங் நான் பண்ணி கொடுப்பேன், ஃபீமேல் ஓனர்ஸ்க்கு வந்து மீட்டிங் நான் பண்ணி கொடுக்குறேன். போர்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேலேருந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் போர்டிங் இருக்க டாக்ஸ்லாம் எங்கிட்ட இருக்கு. யாராவது ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து விட்டு போவாங்க. பிக்கப் ட்ராப் கூட நம்மளே பண்ணிடலாம். எல்லா ப்ரீட் டாக்ஸுக்குமே வந்து போர்டிங் இருக்கு. வெஜிடேரியன் போர்டிங் நான் தனியாக வச்சிருக்கேன். நிறைய ஜெயின் பீப்புள், பிராமின் பீப்புள்லாம் வந்துட்டு வெஜிடேரியன் மட்டும் கேட்பாங்க, அவங்க வீட்டில் அதான் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. இங்கே போர்டிங்குமே வந்துட்டு அந்தமாதிரி ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அதுவுமே இருக்கு. 24/7 சிசிடிவி கேமரா இருக்கும், ஃபேன் ஓடிட்டே இருக்கும். ஏசி வேணுனாலும் ஏசியில் நாங்கள் மாற்றி வைப்போம். தனியாக ஏசி போர்டிங் தனியாக வந்து நான் சார்ஜ் பண்ணுறது இல்லை. இந்த டாக்கு வேணும் அப்படின்னா ஏசியில் நான் மாற்றி வைப்பேன். இந்த கிளைமேட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி கம்பல்சரி வேணும் எல்லா டாக்ஸுக்கும். ஸோ அதுக்குமே மாற்றி தான் வச்சுட்டு இருக்கேன். ஃபுட்டு, சிசிடிவி கேமரா இது எல்லாமே சேர்ந்து வந்துட்டு ஒரே ப்ரைஸ் தான் என்கிட்ட. 1 டேலேருந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் போர்டிங் வேறு டாக்ஸ் என்கிட்ட இருக்காங்க. நேட்டிவ் ப்ரீட் தவிர்த்து மற்ற எல்லா ஃபாரின் ப்ரீட்ஸுமே இருக்குது. நேட்டிவ் ப்ரீட்ஸ் இந்த சென்ஸ் சிப்பி பாறை, கன்னி, கோம்பே, ராஜபாளையம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னை சிட்டியில் வந்துட்டு வளர்க்குறது வந்து ஒரு டாஸ்க் தான், கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ வெளியிலேருந்து யாராவது திருச்சி, மதுரை அந்தமாரி இருக்கவங்க யாராவது வந்துட்டு நேட்டிவ் ப்ரீட் வேணும், நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். சென்னை பீப்புளுக்கு நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் நேட்டிவ் ப்ரீட், ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டாக்ஸ். நம்ம போட்டு ஒரு அடைச்சி வச்சு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். எங்கிட்ட மேக்ஸிமம் கிடைக்கிற பப்பீஸ் எல்லாமே வந்து ஸ்டட் பப்பீஸ் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸ்டட் பப்பின்ற சென்ஸ் ஃபீமேல் ஓனர் வந்து எங்கிட்ட மேட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மேல் ஓனர் வந்து ஒரு பப்பி வந்துட்டு அதுக்கு சார்ஜஸ் மாதிரி வாங்குறது வந்துட்டு அந்த காலத்துல இருந்து இருக்கு. லைக் ஒரு பப்பி மட்டும் செலக்டிவா எடுத்துட்டு வரும், அந்த பப்பி வந்து இருக்கிறதுல பெஸ்ட் பப்பியா பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துப்போம். டாக் வளர்க்குற ஒரு நேச்சரே மறந்துட்டாங்க. ஆக்சுவலி எப்படி வளர்க்கணுன்ற முறையே மாறிடுச்சு. டாக்ன்றது நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டு வளர்க்க ஸ்டார்ட் பண்ணதுதான். மனுஷங்களுக்கு வந்து ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சது. இப்போ அது பாத்தீங்க அப்படின்னா செல்ல பிராணியா மாறிடுச்சு. அவங்களுக்கு வந்து நம்ம பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க போய் ஒரு ட்ரேடர்ஸ் கிட்டயோ ஒரு ரீசேலர்ஸ் கிட்டயோ போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன பப்பி இருக்கோ அதை வந்து கொடுக்கறதுக்காக வந்து ஏதோ அபார்ட்மெண்ட்ல டோபமேனோ இல்ல அபார்ட்மெண்ட்ல வந்து கிரேடனோ வாங்கி கொடுத்துறாங்க. இந்த எல்லாம் நடக்கிறது பாசிபிள் இருக்கு. மேக்ஸிமம் வந்து என்னோட சஜஷன் வந்து ட்ரேடர்ஸ் கிட்ட வாங்காதீங்க. ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்குறப்போ வந்து டைரக்டா நீங்க பேரண்ட்டையும் பார்க்கலாம், செலக்டிவா நீங்க பப்பீஸ் எடுக்கலாம். அவங்க கொடுக்கறது எடுக்காம நீங்களே செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ரீடர்ஸ் கிட்ட எடுக்கிறது
வந்து அட்வைசபிள். நம்ம கிட்ட வந்து ஃபீமேல் டாக்ஸும் இருக்கு, மேல் டாக்ஸ் அதிகமா இருக்கு. ஸ்டட் சர்வீஸும் பண்றோம், நம்ம கிட்ட லிட்டர்மெண்ட்டுமே இருக்கு. கரண்டா வந்து டோவ்மேனு, கோல்டன் ரெட்ரைவர், மினியேச்சர் அஸ்கி பப்பீஸ் எல்லாமே இருக்கு. அஸ்கி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாலே வந்து உள்ளிக்கோட்லயே வந்து பெரிய டாக்ல மேட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 1.5 lakhs வந்து வெறும் மேட்டிங் சார்ஜஸ் மட்டும் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஏசியாலே அது பெரிய டாக். அது தாய்லாந்துலயுமே வந்து இப்ப கரண்டா அவ்வளவு பெரிய சைஃபான்ன்ற மாதிரி ஒரு டாக் இல்ல. சோ அவ்வளவு பெரிய மேல மேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். மேட் பண்ணிருக்க ஃபீமேலும் பாத்தீங்க அப்படின்னா வெல்ப் இன்போர்ட், டைரக்ட் வெல்ப் இன்போர்ட் ஃப்ரம் தாய்லாந்து. இம்போர்ட் பப்பீஸ் அஸ்கிலயுமே இருக்கு, ராட்வீலர்லயும் இம்போர்ட் பப்பீஸ் இருக்கு, டோபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்டு, கோல்டன் ரெட்ரீவர் இதுலயுமே வந்து இம்போர்ட் பப்பீஸ் இருக்கு. மினியேச்சர் பின்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாலே வந்து ஸ்மாலஸ்ட் பிளட் லைன் டாக்ஸ் வெனம் டோக்கியோன்னு சொல்லிட்டு அதோட டாக்ஸோட பப்பீஸுமே இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து டாக்ஸ் வளர்க்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சுச்சுவேஷன் கரெக்டா இருக்கணும், லைக் கமிட்மெண்ட். அது ஒரு ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி ஒரு கமிட்மெண்ட். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா லாக்டவுன்ல சும்மா வீட்டில் இருக்கிறன்றதுக்காக வந்து டாக்ஸ் வாங்கிட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு சும்மா ஃப்ரீ அடாப்ஷன் கொடுக்குறாங்க, வெளியில போய் நல்லா இருக்கட்டுமேன்ற மாதிரி கொடுத்துட்றாங்க சரியா பார்த்துக்க முடியாம. பட் ஆனா அந்த டெரிட்டோரியம்ல அந்த என்விரான்மெண்ட்ல அந்த ஃபுட்ல வளர்ந்த டாக்ஸ் வந்து வேற எங்க போனாலுமே யார் நல்லா பாத்துக்கிட்டாலுமே அது அடாப்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம குழந்தை நம்ம தான் பாத்துக்கணும். அது வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும், வாங்குறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கலாம். வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டில் ஒரு குழந்தையா மென்ஷன் பண்ணி வளங்க. அப்பார்ட்மெண்ட்ல மேக்ஸிமம் டாய் பிரீட்ஸும் மீடியம் சைஸ் டாக்ஸும் வளர்க்கறது வந்து சூட் ஆகும். மோரோவர் என்னோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்துட்டு அக்ரஸிவான டாக் வாங்கி கொடுக்கறது தான் என்னோட சஜஷன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு கார்டியனாவும் இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க ராட்வீலரும் குழந்தையும் வந்துட்டு ஒன்னா இருந்தா கடிக்குமா. ராட்வீலர்ஸ் வந்துட்டு அது கடிக்கிறது தான் அதோட நேச்சர்ன்ற மாதிரி. ஆனா வீட்டில் இருக்கவங்க வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கல, ப்ராப்பரான கைடன்ஸ் யாரும் கொடுக்கலன்ற மாதிரி. அது ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணி வளர்த்தீங்க அப்படின்னா ராட்வீலர், ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரிலாம் வந்து குழந்தைங்கிட்ட இன்ட்ராக்ஷன் இருக்க டாக்ஸ் வேற எதுவுமே என்னால சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இன்ட்ராக்ஷன், பாண்டிங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அக்ரெசிவ் டாக்ஸ் வந்து குழந்தைங்க சூட் ஆகும். ஆக்சுவலி டாய் பிரிட்ஸ்ல என்ன வேணாலுமே வந்து என்ன மாதிரி கேட்டகரி டாக் வேணாலுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், நம்ம கொடுக்கலாம். நம்ம கிட்டே மேக்ஸிமம் வந்து மினியேச்சர் ஸ்னூஸ் இப்போ குட்டி போட போகுது, மறுபடியும் ஒரு ரெண்டு பூடல் குட்டி போடுது, மால்டீஸ் குட்டி போட போகுது. இதெல்லாமே வந்து பப்பீஸ் நம்ம கிட்ட ரெகுலராகவே இருக்கும். இந்தியாலே கிடைக்காத பிரீட்ஸ் கூட நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கிட்ட குட்டி போற பப்பீஸ் நான் கொடுத்து தான் நான் அவனு வெளியில், நான் என்னால் எல்லாத்தையும் வளர்க்க முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். மோரோவர் வந்து வெளியில விட எங்கிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஓனா டாக் பிரீட் பண்ணுறேன், டேரெக்டாக பேனட்டை நீங்கள் பார்த்தே வந்து பப்பீஸ் எடுக்கலாம். ட்ரேடர்ஸ் கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 10 puppy வாங்குவாங்க, 10 puppy விற்பாங்க. அது எப்படி வாங்குவாங்கன்னா இங்கேருந்து காசை போட்டு பெங்களூரோ மைசூரோ இல்லை வந்து கேரளாவோ இங்கேருந்து காசை போட்டாங்கன்னா அங்கே வந்து பப்பீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்க வந்து பப்பியெல்லாம் வந்துட்டு லாரி டிரான்ஸ்போர்ட்டோ பஸ் டிரான்ஸ்போர்ட்டோ அனுப்பிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ப்ராப்பராக நடக்காது. அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இங்கே வந்து அவங்க ஏசி ரூம்லையோ இல்லை ஷாப்லேயோ பெட் ஷாப்லேயோ போட்டு பப்பீஸ் விற்கிறாங்க. பட் ஆனால் பப்பீஸ் வந்துட்டு அங்கே கரண்டாக பார்க்குறப்போ அது வந்து கேரளாவில் மைசூரில் இந்த மாதிரி வந்து கூலிங்கான பிளேஸில் இருந்ததுனால பப்பி வந்து நல்லா சப்பியாக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும். சீப்பாக இருக்க பொருள் எதுவுமே பெஸ்ட்டாக இருக்காது. ஒரு பப்பீஸில் பார்த்தீங்க அப்படின்னா பப்பியோட வேலை வந்து 5000-10000 இருக்கணும். பப்பி கொழு கொழுன்னு இருக்கணும், என்ன பிரீட் நாளுமே அப்படி இருந்ததுன்னா அது நல்ல குவாலிட்டி. நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும், சென்னை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி டேரெக்டாக போய் பேரண்ட்டை பார்க்கணும், அவங்களோட பேரண்ட் யார். கிராஸ் பிரீடு கூட சின்ன வயசில் வந்து கொழு கொழுந்தான் இருக்காது, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கிராஸ் பிரீட்னு வெளியில் தெரியும். குட்டி பிறந்த ஒரு 1 week or 2 weeks வந்து ஸ்டெராய்டு வந்துட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட் கன்சியூம் பண்ணுறதுக்காக அப்படி சாப்பிட வச்சு அங்கே டிரான்ஸ்போர்ட் நடந்து இங்கே பப்பி எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் 4 or 5 years வந்து அந்த ஸ்டெராய்டோட வேலை வந்து அங்கே காமிக்கும். லைக் 4 to 5 years வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆகி டாக் ரொம்ப ஏஜ் ஆகி இறந்துருவாங்க. ஏன்னா குட்டி வயசுலேயே ஸ்டெராய்ட் போகிறது வந்துட்டு அது லைஃப் ஸ்பானே குறைச்சிரும்ல. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ட்ரேடர்ஸ் கிட்ட பார்த்து வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து தான் வாங்கணும். சில யூரோப்பியன் டோபர்மேன்ன்றது சென்னையிலே 3-4 பேர் தான் பிரீடே பண்ணுறாங்க. 3 lakhs to 4 lakhs வரும் பப்பீஸ். இங்கே ஏமாத்தி விற்கிறதெல்லாம் வந்து நம்ம ஊர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டோபர்மேன் வந்து லீனாக பெட் குவாலிட்டியில் வந்து அது அமெரிக்கன், நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்ல ஷோ குவாலிட்டியில் வந்து அதுக்கு பேர் யூரோப்பியன். ஆக்சுவல் யூரோப்பியன்றது வந்து கிரேட் அண்ட் மாதிரி இருக்கும் டாக், கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி அது யூரோப்பியன் டைப் மாதிரி இருக்குது யூரோப்பியன் சொல்கிறாங்க. ஆக்சுவலி யூரோப்பியன் கிடையாது, லாட்டின் அமெரிக்கன் தான் மேக்ஸிமம் இருக்கும். எங்கிட்ட வந்து மேக்ஸிமம் இல்லை எல்லா டாக்ஸுமே வந்து இம்போர்ட்டோட சன்ஸ் தான் இருக்கும், இல்லை டேரக்ட் இம்போர்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வாங்குற பப்பீஸ்லாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆர் தேர்ட் ஜென்ரேஷனில் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. டேரக்ட் இம்போர்ட் பப்பீஸ்ன்றப்போ குவாலிட்டி நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப பெட் குவாலிட்டியாக இருக்காது, ஒரு 1000-2000 அதிகமாக தான் இருக்கும். என்னோட சஜஷன் என்னன்னா 14 to 15 years வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிற ஒரு உயிர் நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ செலக்டிவாக வாங்குறப்போ நான் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி வாங்குறது தான் அட்வைசபிள். சென்னையில் இருந்தால் வந்து டேரெக்டாக நானே ஹோம் டெலிவரியும் கொடுத்துருவேன், அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் வாங்க வந்து பார்த்துட்டு பப்பி செலக்ட் பண்ணிட்டு பேரண்டெல்லாம் நேராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹோம் டெலிவரி கூட கொடுத்துடலாம். 40 to 45 days நம்ம பப்பீஸ் கொடுப்போம். கேசிஐ, மைக்ரோசிப், டிவார்மிங், வேக்சினேஷன் எல்லாமே வந்துட்டு போட்டு தான் நம்ம கொடுப்போம். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மோரோவர் வந்து எல்லா சர்வீஸுமே நம்ம கிட்டே இருக்குது. ஃபியூச்சரில் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் மீட்டிங் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம், ட்ரைனிங் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம், க்ரூமிங் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலுமே டோர் ஸ்டெப்லேயே கூட பண்ணி கொடுத்துலாம். ஃபுட் அசரிஸ் எது வேணாலுமே டோர் ஸ்டெப்லேயே பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து லவ் ஃபார் த டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நியூ கான்செப்ட் ஒன்று இருக்குது. லைக் லவ் ஃபார் த டேன்ட் சென்ஸ் நிறைய பேர்னால வந்து டாக் வளர்க்க முடியாது, வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன்,
அவங்களுக்குலாம் வந்துட்டு 1 month ஆர் 2 months கூட டாக்ஸ் வந்துட்டு ரெண்ட் கொடுக்குற மாதிரி, ஒரு நாளுக்கு ரெண்ட் அந்த மாதிரி வந்து ஷூட்டுக்காக எடுத்துட்டு போறவங்க, வெட்டிங் ஷூட்டு, மூவி ஷூட்டு இதுக்காக எடுத்துட்டு போறவங்களாம் இந்த மாதிரி என்கிட்ட வந்து வாங்கிட்டு போறாங்க. ஷூட்டிங்குமே வந்துட்டு நிறைய மூவிஸுக்குமே நம்ம நாய் சேகர்றதுக்கு, இப்போ ரீசெண்டாக வெப்சீரிஸ் இதுக்கெல்லாமே நிறைய டாக்ஸ் நம்ம ஷூட்டிங் கொடுத்துருவோம். என்கிட்ட ஒரு பப்பி வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா மேக்சிமம் நானே ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் பண்ணி கொடுத்துருவேன். வேக்சினேஷன்ன்றது வந்து 105 days மேலே பண்றது தான் வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேக்சினேஷனும் செகண்ட் வேக்சினேஷன் போட்டு ரேபிஸ் மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு 105 days வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட குடிக்கிற பாலோட அந்த அந்த எதிர்ப்பு சத்து வந்துட்டு அந்த வயிற்றுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் என்ன தான் வேக்சின் பண்ணாலும் ஃபுல் பவர் வந்து அந்த உடம்பு ஏற்றுக்காது. 105 days அப்புறம் தான் வந்து அது கொஞ்சம் அதோட அந்த மில்கோட பவர் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் வேக்சினேஷன் பண்ணுறது தான் கரெக்டான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடியும் பண்ணணும். 105 days மேலே வந்துட்டு ஒரு பூஸ்டர் போடுறது அட்வைசபிள். எவ்ரி 21 days கேப் விட்டு 4 months வரைக்கும் நீங்கள் வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து டாகுக்கு ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஆக்சுவலி வந்துட்டு இப்போ நான் ரீசெண்டாக ரஷ்யாவிலேருந்து ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கேன். இஎன்எஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், லைக் பிறந்த 15 நாள் குட்டியிலேருந்தே வந்து டாக் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நானுமே அந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிறந்த 15 நாள் குட்டியிலே கண்ணு துறைக்கிற ஸ்டேஜ்லேயே சுடு தண்ணியில் வந்து பட்ஸ் ஊற வச்சு காலில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதோட இம்யூனிட்டி பவர்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான அந்த சென்சிட்டிவாக இருக்கிற விஷயம்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த இஎன்எஸ் மெத்தட். தென் வந்துட்டு ஒரு டார்க் ரூம் உள்ள வந்து ஊஃபர் ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டு பேஸ் சவுண்ட், அதுக்குன்னு சில மியூசிக்லாம் யூடியூப்லேயே அவைலபிள் இருக்கு, அதெல்லாம் வச்சு பண்ணுறப்போ சில டாக்ஸ் பட்டாசுலாம் பார்த்தா பயப்படுவாங்க. சில விஷயம் அதிர்வு அந்த திடீர்னு ஒரு பெரிய ஹார்ன் சவுண்ட் கேட்டால் பயப்படுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து அந்த பிறந்த கண்ணு திறக்கிற ஸ்டேஜ்லேருந்து நாங்கள் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு. நிறைய பேர் ட்ரைனிங்ன்றது என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டு, ஸ்டாண்டு, ரெஸ்ட் இதெல்லாம். ஆக்சுவலி வந்து நாய்க்கு கால் வச்சு அது உட்கார், நம்ம ஏன் அது உட்கார வைக்கணுன்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதை விட எனக்கு என்னன்னா, ஒரு வீட்டில் ஒரு ஏஜ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு வரதோ, ஒரு ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுக்குறதோ, டிவி ரிமோட் கொண்டு வந்து கொடுக்குறதோ, இது மாதிரி ட்ரெயின் பண்ணுறது ஆக்சுவல் ட்ரைனிங். நிறைய பேர் வந்து வீட்டில் ட்ரெயின் பண்ணுறன்ற பேரில் வந்து ஹியூமன் பீன் மாதிரி கன்வெர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர்த்து அது நாய் நாயாகவே இருக்க கூட மாட்டாங்க. ஒரு ஒரு டாகுக்கும் ட்ரைனிங் மெத்தட் வந்து சேஞ்ச் ஆகும். லைக் பாசிட்டிவ் ரீஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஃபோர்ஸ்மெண்ட். இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரீஃபோர்ஸ்மெண்ட் ட்ரைனிங் தான் வந்து ரொம்ப அதிகம். நெகட்டிவ் ரீஃபோர்ஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோக் செயின் போட்டோ இல்லை டாக் வந்து மிரட்டியோ, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ்டர்ன்ற பேரில் வந்துட்டு மிரட்டி மிரட்டி வேலை வாங்குவாங்க. அது என்ன பண்ணுன்னா வேற வழியே இல்லாமல் இவன் சொல்றதை நம்ம பண்ணால் மட்டும்தான் இவன் வந்து நம்மளை ரிலீஸ் பண்ணுவான்றதுக்காகவே அந்த டாக் வந்து அது அவங்க சொல்றதை பண்ண ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி அது ட்ரைனிங் கிடையாது. டாக் வந்து ரொம்ப கைண்டாக இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டாகோட கைண்டாக இருக்குமோ அவளுக்கு எவ்வளோ அவங்க ரிட்டன் கைண்டாக இருப்பாங்க. ஆக்சுவலி டாகுக்கு வந்து ஃபீடிங் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு மாதம் 10,000 ரூபா செலவு பண்ணுறேன், 20,000 ரூபா செலவு பண்ணுறதுலாம் சொல்கிறேன். ஆக்சுவலி அவ்வளோலாம் என்ன எதுக்குன்னு தெரியல. இந்த பிரிஸ்டேஜுக்காக டாக்ஸ் வளர்க்குறவங்க மைட் பி அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டாக்ஸுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஷாம்பு கண்டிஷனர்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வாங்கினாலே 1 or 2 years வரைக்கும் அது கண்டிப்பாக ஒரு பெரிய பாட்டில்லாம் வாங்கலாம். ஃபுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனு, பீஃபு, வெஜிடபிள் இதெல்லாமே நம்ம சாப்பிட்றப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பெரிய பெரிய டாக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா டேன் இந்த மாதிரி டாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களாம் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக தேவை. ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக தேவை போச்சு. சிக்கன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 kg 1/2 kg வாங்குறப்போ நீங்கள் சிக்கனாக வாங்காமல் வந்து சிக்கனோட போன் மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா அந்த போன்லெஸ் எடுக்கிறாங்கல்ல ப்ராய்லர் சிக்கனில் அதோட மிச்சமான போன் மட்டும் வாங்கி போட்டாலே அவங்களுக்கு அந்த கால்சியம் ப்ரோட்டீன் அதிலே கிடச்சிடும். ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு கேஜே வந்து 50 rupees அப்படி தான். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோமோ டாகோட பாண்டிங் காமிக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க மறுபடியும் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் அந்த லாயல்ட்டி காமிப்பாங்க. மேக்ஸிமம் குளிப்பாட்டுறது ஃபீடிங் வைக்கிறதுலாம் வந்து வேலைக்காரங்களை வச்சு பண்ணுறதை விட நம்ம டாக் நம்மளே பண்ணுறப்போ அந்த பாசம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வெஜிடேரியன் தான் டாக்ஸ். ஓம்னிவைரஸ் தான், லைக் ஹெர்பிவைரஸும் கிடையாது கார்னிவைரஸும் கிடையாது. அவங்க வந்து நம்ம மனுஷன் மாதிரி எல்லாமே சாப்பிடக்கூடிய ஒரு ஜீவன் தான். அது பிராமின் ஜெயின் பீப்புள் சில பேர் வந்து வெஜிடேரியன் டாக் வளர்க்குறாங்க. ஸோ அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டாக் வந்து ஃபீட் பண்ணுங்க, வீட்டுல வந்து நான்வெஜ் கொண்டு போங்கன்றது வந்து சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நான் அதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் யூஸ் பண்றேன். ஒன்று வந்துட்டு எங்கிட்ட வெஜிடேரியன் டாகே ப்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். லைக் நானே வந்து டாக் வாங்கி சின்ன வயசுலேருந்து வந்து வெஜ்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அது வந்து மேட் பண்ணிட்டு அதோட குட்டீஸும் நான் கொடுத்துட்டு இருக்கேன் செலக்டிவான பீப்புள்ஸ். ஸோ எனக்கு இப்போவுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 பப்பீஸ் ஆர்டர்ஸ் இருக்கு. நான் இப்போதான் அது ஒரு பப்பீஸ் வந்து 10 days ஆகுது, இப்போவே வந்துட்டு எல்லாமே புக் பண்ணிட்டாங்க. ஸோ வெஜிடேரியன் டாக்ஸ் கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு, பட் ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. வேற வழி இல்லாம அவங்களுக்காக நான் ப்ரீட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க டைரக்டா வெஜ் மாத்துறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாம் ப்ராப்பரா கிடைக்க மாட்டதுன்ற மாதிரி நிறைய பேர் ஃபீட்பேக் சொன்னாங்க. ஸோ நானே அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல இருந்து நானே பண்ணி கொடுக்குறப்போ அவங்க மெயின்டைன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. செகண்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில். என்னன்னா நானே பீஃப் குக் பண்ணிட்டு டாக் ஓனர் வீட்டுக்கு போயிட்டு நானே பிளேட் கொண்டு போவேன். கொண்டு போயிட்டு டாக் வெளியில வச்சு ஃபீட் பண்ண வச்சுட்டு யூரின் மோஷன் கொண்டு போயிட்டு டாக் வெளியில எல்லாம் வந்து எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவேன். ஸோ டாக் சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது, யூரின் மோஷன் உள்ள போன மாதிரியும் இருக்காது. டாக் கிடைக்க வேண்டிய அந்த விஷயம்லாம் சில விஷயம்லாம் அந்த நியூட்ரிஷன் எல்லாமே நான்வெஜ்ல கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சிரும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், இதுவுமே நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ டாக் வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு வெளியில கொண்டு போறது தான் அட்வைசபிள். அது வரைக்கும் மொட்டை மாடியிலயோ இல்லை பால்கனியிலோ ஸ்லிப்
ஸ்லிப்பர் படாத, அதாவது வெளியில போட்டு போற ஸ்லிப்பர் படாத இடத்துல வந்து டாக் வச்சிருக்கிறது தான் அட்வைசபிள். ஏன்னா அந்த பாரோலாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேஸ்டான ஒரு கண்டிஷன்ல இருக்கு சென்னையில. சும்மா சும்மா வந்து போதாது, ஒரு சீசன் மாதிரி வந்துட்டு போகுது, கொரோனா சீசன் மாதிரி. அது வந்துச்சுன்னா நிறைய வேக்சின் சரியா பண்ணாது டாக்ஸுக்கு பப்பீஸுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பாரோ வந்துட்டு போகுது. ஸோ வேக்சினேஷன் ஆஃப்டர் வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வெளியில கொண்டு போகணும். அப்போலேருந்தே வந்து அந்த ஒரு 100 டேஸ் 120 டேஸ்க்கு அப்புறமே ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டாக் அப்போலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏஜ் ஆவேஜா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு அடல்ட் டாக் ட்ரெயின் பண்றதுக்கும் ஒரு பப்பி ட்ரெயின் பண்றதுக்கும் ஆக்சுவலி வந்துட்டு அடல்ட் டாகும் ட்ரெயின் பண்றது ஈஸி தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. டெக்னிக் தெரிஞ்சு பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பப்பீசன் பண்றப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே யார் வேணா யூடியூப்ல எவ்வளோ வீடியோ இருக்கு ட்ரெயின் பண்ற வீடியோ அது பார்த்து பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் ட்ரெயினர் வந்து நான் வீட்டுக்கே அனுப்பி நான் ட்ரெயின் பண்ணி கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் வீட்டுக்கு பெரிய பெரிய பிக் ஷாட் வீட்டுக்கு நம்ம பண்றோம். மொரோவர் வீட்டுலேயே டம்ப் பண்ணியிருக்க டாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அக்ரஸிவா மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளி உலகம் லைக் நிறைய பீப்புளோட ஃபேஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறப்போ டாக்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறப்போ அந்த அக்ரஷன் வந்து கம்மி ஆகும். லைக் ராட்வீலர் டோவ்மேன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டம்ப் பண்ணி வைக்கிறப்போ அது வேற வழி இல்லாம சுத்தி சுத்தி வரும் கேஜியோ இல்ல வீட்டுலயே சுத்தி சுத்தி வரப்போ வெளியில என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. டாக்ஸோட ஒரு ஆட்டிடியூட் என்னன்னு பாத்தீங்கன்னா 99.9% வந்து ஒரு டாக் கடிக்குது அப்படின்னா அது பயந்து போய் தான் கடிக்குது. வீட்டுல ஒரு பர்சன் வராங்கன்னா அந்த நாய்க்கு என்னவோ ஆயிட போதுன்றதுக்காக முன்னாடி போய் அட்டாக் பண்ணுது. அது ஒரு இயல்பு, நாயோட இயல்பு தானே கடிக்கிறது. ஒரு ப்ராப்பரான அட்டாக் ஒர்க் பண்ணா மட்டும்தான் டாக் வந்து சொன்ன உடனே போய் கடிக்குமே. வெளியில கொண்டு போல அப்படின்னா டாக்ஸ் வந்துட்டு கண்டிப்பா அந்த பயந்து போய் அந்த பை நேச்சராகவே பயந்து போய் அவங்க அக்ரஷனா கண்டிப்பா இருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே கடிக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு வைக்கிறப்பெல்லாம் கடிப்பாங்க. அவங்களோட தாட் என்ன வரும்னா அந்த சாப்பாடு வைக்கிறப்போ அந்த சாப்பாடு இவங்க வச்சவங்க மறுபடியும் திரும்பி எடுத்துருவாங்களோன்றதுக்காக கிட்ட போனாலே வந்து அக்ரஸிவா பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ட்ரைனிங் தான். ட்ரைனிங்ன்றது வந்து மேஜிக் ஒன்றும் கிடையாது. வந்துட சொல்லி பண்ண வைக்கிறதுக்கு டெய்லி எக்ஸசைஸ் மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன், அது நீங்க மறுபடியும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றது வந்து உங்களுக்கு போன்லேயே புரியுது அப்படின்னா நீங்க என்கிட்ட கேட்டுட்டே நீங்க பண்ணலாம். அப்படின்னா யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்து ட்ரெயின் பண்ணுங்க. டாக் ட்ரைனிங்ன்றது வந்து ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயம். ட்ரைனிங்ன்றது டெய்லி லைஃப்ல லைக் அது இங்கிலீஷ்ல தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. என்னோட டாக்ஸ் எல்லாமே அதெல்லாம் பண்ணுவோம். நான் சொல்றதுலாம் எனக்கு வேணுன்ற ஹெல்மெட் எடுத்துட்டு சொன்னா எடுத்துட்டு வருவாங்க, பைக்கு எடுத்துட்டு வருவாங்க, கீழே இருந்து பைக்கு கொடுத்து அமிச்சா மேலே எடுத்துட்டு போய் வைப்பாங்க. இதெல்லாமே வந்து எனக்கு தேவையான விஷயத்தை நான் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாப்பாடு வச்சோன்னே எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சொன்ன ஒரே டைம்ல சொன்னேன் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதெல்லாமே வந்துட்டு எனக்கு தேவைன்ற விஷயத்த மட்டும் நான் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சம்மர்ல வந்து டாக்ஸுக்கு ஏன் முடி நிறைய கொட்டுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாஜிக் வைஸ் பாக்குறப்போ டாக்ஸ் மேல இருக்க அந்த கோட்டுன்றது அந்த முடி ஹேர்ன்றது வந்துட்டு ஒரு போர்வை மாதிரி வச்சுக்கோங்க, பெட்ஷீட் மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்துட்டு சம்மர் டைம்ல வந்து நம்மளே வந்து பெட்ஷீட் நம்ம போட்டு தூங்குறது வந்து ரொம்ப தின்னா போட்டு நம்ம தூங்குற மாதிரி, வின்டர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திக்கா போடுற மாதிரி டாக்ஸுக்கு வந்து இந்த சம்மர் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த பரிணாம வளர்ச்சி வந்து என்ன ஆகும் அப்படின்னா முடி கொஞ்சம் கொட்டிடும், கொட்டிட்டு கம்மியாக போட்டுருக்கும். மறுபடியும் வின்டர் வரப்போ நாய் கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும். ஸோ இதனால கொஞ்சம் ஏர்லாஸ் அதிகமாக இருக்கும். மோரோவர் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து டாக்ஸுக்கு வந்து அதிகமான ஷெட்டிங் இருக்கும். லைக் ஒரு தடவை எல்லா முடியும் கொட்டிட்டு புதுசாக வளரப்போ ஷெட்டிங் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஷார்ட் கோட் டாக்ஸுக்கு எல்லாமே லைக் லாபோடர் டோபமேன் இந்த மின்பென் இந்த மாதிரி டாக்ஸுக்குலாம் வந்து இரு துணியை வச்சு நல்லா உடம்பு தொடச்சி விடலாம். அப்படி தொடக்கிறப்போ வந்து நாளைக்கு கொட்ட வேண்டிய முடி வந்து இன்னைக்கே அந்த துணியிலே வந்துடும். ஸோ லாங் ஹேர்ஸ் டாக்ஸுக்குலாம் வந்து சீப்பு போட்டு டெய்லி வரது தான் அட்வைசபிள். இப்படி பண்ணால் மட்டும்தான் வீட்டில் முடி கொட்டாமல் இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக வீட்டில் கொட்டும். சாப்பாடு ட்ரெஸ் குழந்தைங்கிட்ட எல்லாத்துலையும் பார்க்கணும். ஸோ டாக் வளர்க்கணும்னா இது எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். நம்ம சம்மர் டைமில் வந்துட்டு டாக்ஸ் ஃபீடிங்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் இருக்க டைம் லைக் அரௌண்ட் ஒரு 7 o'clockே வந்து சூரியன் வந்துடுது அப்படின்னா மார்னிங் 7 to evening 6 o'clock வரைக்கும் சாலிட் ஃபுட் வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணிடுங்க. ஒரு டாக் சாப்பிட்றாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். சாப்பிடாத டாக்ஸுக்கு வந்து ஃப்ளூவிடாக ஃபுட் கொடுக்குறது அட்வைசபிள். லைக் வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம், இளநீர் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃப்ளூவிடாக கொடுக்குறப்போ வந்துட்டு அவங்களும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம வளர்க்குறது மேக்ஸிமம் வந்து ஃபாரின் டாக்ஸ் தான். ஸோ அதிகமான கூலிங் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால ஏசியில தான் வச்சாகணுன்ற சுச்சுவேஷன் இப்போ இருக்கு. இப்போ மேக்ஸிமம் வந்து ஃபாரின் டாக்ஸ் எல்லாமே ஃபாரின் பிரிட்ஸ் எல்லாமே அடிக்கிற வெயிலுக்கு ஒரு வழியே இல்லை, நானே ஏசியில தான் வச்சிருக்கேன். ஏசியில தான் வைக்கிற மாதிரி நிலமை இருக்கு. ஏன்னா நம்மளாலே இருக்க முடியல. லைக் நம்ம இங்கே பிறந்து வளர்ந்தவங்க, நம்மளோட ஆரிஜின் எல்லாமே இங்கே தான் இருந்தது. ஸோ இங்கே இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கே வந்துட்டு வெயில் தாங்க முடியாம ஏசியில இருக்கும். இவங்க எல்லாமே வந்து அப்ராட் கண்ட்ரிலேருந்து வந்து டாக்ஸ். ஸோ கண்டிப்பாக ஏசி தேவைப்படுது. டாக்ஸிக் ஃபார் டாக் அப்படின்றது வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து என்னென்ன கொடுக்கக்கூட டார்க் சாக்லேட் இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அது நீங்கள் அதை கிளியராக பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் டாக் மெயின்டைன் பண்ணலாம். டாக் மேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஸ்ட்ரெச் சர்வீஸ் வந்துட்டு மெயினாக பண்ணிட்டு இருக்கேன். எல்லா மெயிலுமே என்கிட்ட இருக்கு. எனக்கு வந்து ஃபீமேல் ஓனர்ஸ் கால் பண்ணிட்டு டாக் மேட் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவேன் டாக்டர் கிட்ட போய். போய் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறப்போ நானே லேப் டெக்னீஷியன் வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா லேப் டெக்னீஷியன் வீட்டுக்கே அனுப்பி அதே காஸ்ட் தான் ஆல்மோஸ்ட் டாக்டர் கிட்ட போகிறது என்ன சார்ஜஸ் வாங்குறாங்களோ வீட்டுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறது லேப் டெக்னீஷியன் வருவாங்க. அவங்களே வந்து அவங்க லேப்ல போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல வந்து இல்லை மெயிலில் வந்துட்டு ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. ப்ரொஜெஸ்டான் டெஸ்ட் எடுக்கிறது எதுக்காக ப்ரொஜெஸ்டான் டெஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக் வந்து ஹீட்ல இருக்க டைம்ல தான் வந்து டாக் பிரீட் பண்ண போறோம். ஸோ டாக் வந்து 23 to 28 வரைக்கும் ஹீட் பீரியட்ல இருப்பாங்க. ஸோ அதுல வந்துட்டு இந்த ஓவலேஷன் டைம் எப்போ, அதாவது கர்ப்பப்ப யுட்ரஸ்ல இருக்க முட்டை வந்துட்டு மெச்சோர்டா இருக்கிறது எப்போ, ப்ராப்பர் மெச்சோர்டா இருக்குன்றது செக் பண்ணிட்டு
அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான தான் அந்த ப்ரொஜெஸ்டான் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெஸ்டான் டெஸ்ட் எடுத்து நம்ம மேட் பண்ணுறப்போ அந்த ஃபெயிலியரான பாசிபிலிட்டிஸுக்கும் அந்த இந்த அன்ஹெல்தியாக பப்பீஸ் வர்றது, இந்த ப்ரீ மெச்சூராக குட்டி போடுற இந்த பிரச்சனைலாம் வந்து ஸ்டாப் ஆகும். முன்னெல்லாம் வந்து 9th டே, 11th டே, 13th டே எல்லாம் மேட் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒரு நாள் வந்து ஓலேஷன் டைம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு டாக் கன்சீவ் ஆகிடும். இது வந்துட்டு ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் மெத்தட். ஆக்சுவலி இப்போ அட்வான்ஸ் மெத்தட்லாம் வந்து சென்னையில் நிறையா வந்துருச்சு. ப்ரொஜெஸ்டான் டெஸ்ட் எடுத்து டாக் ப்ரீட் பண்ணுறது வந்துட்டு டாக்டருக்குமே வந்து அதை தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஜெஸ்டான் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த வேல்யூ இருக்கிறப்போ ஒரே ஒரு தடவை ப்ரீட் பண்ணாலும், ஒரே ஒரு தடவை மேட் பண்ணாலும், இல்லை ரெண்டு தடவை மேட் பண்ணாலே போதும். மூணு தடவை நாலு தடவை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை மேட் பண்ணுறப்போ டாகும் பெருசாக ஸ்ட்ரெஸ் ஆகாது, இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் யூட்ரஸ் கிளியராக இருக்கும். ஸோ நாய் வந்து கிளியராக ஹெல்த்தியான பப்பீஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேல் டாக்ஸுக்கு தான் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். ஃபீமேலை விட அதிகமான கூலிங்காக வச்சுக்கணும், நம்ம கூலிங்காக பார்த்துக்கணும் அவனை. அப்போ தான் அவங்களோட செமன் கவுண்ட்லாம் ப்ராப்பராக இருக்கும். 11 மந்த்ஸ்லேருந்து 11 இயர்ஸ் வரைக்கும் ஒரு டாகோட ஒரு ப்ரீடுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஒரு ஆவரேஜாக 15 இயர்ஸ் ஒரு டாக் இருக்குது அப்படின்னா, ஒரு 15 இயர்ஸ் இருக்குது ப்ரீட் அப்படின்னா 11 இயர்ஸ் வரைக்கும் அந்த மேட்டிங் சென்ஸ்ன்றது 100% இருக்கும். இல்லை அப்படின்னா தான் பிரச்சனையே. ஸோ அது என்னன்றது செக் பண்ணணும். ஒரு டாக் வந்து ஒன்ஸ் அந்த மேட்டிங் நம்ம சொல்லி கொடுத்துட்டாலும், இல்லை சொல்லாமல் நமக்கு காமிக்காமல் இருந்தாலுமே வந்துட்டு பிரச்சனை தான். குழந்தைங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. குழந்தைங்க என்ன இது, ஏன் இப்படி இந்த டாக் இப்படி பண்ணுதுன்னு கேள்வி கேட்பாங்க. அந்த டைமில் வந்து குழந்தைங்க தெரியாமல் தள்ளி விட்டுட்டாலோ அந்த மறுபடியும் வந்துட்டு அவங்களே அட்டாக் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. டாக்ஸ் வந்து ப்ராப்பராக சாப்பிட மாட்டாங்க இந்த மீட்டிங் சென்ஸ் இருந்தால். சில டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைம்லலாம் ரொம்ப கத்துவாங்க, ஊழ விடுவாங்க. இதெல்லாம் வீட்டுல இருக்க டாக்ஸ். ஆக்சுவலி வந்து டாக்ஸ் வந்து வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறப்போ தான் வந்துட்டு அந்த டெரிட்டோரியம் மிஸ் பண்ணுற மாதிரி ஊழலாம் விடுறது இதெல்லாம் நடக்கும். அவங்களோட டெரிட்டோரியமுலேயும் வந்துட்டு அவங்களோட வீட்டிலே இருக்கிறப்பே வந்துட்டு நாய் ஊழ விடுறாங்க, ரொம்ப அதிகமாக கத்துறாங்க அப்படின்னா மேல் டாக்ஸ் வந்து இது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். லைக் மீட்டிங் சென்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த டைமில் போய் நீங்கள் ஒரு ப்ரீடர் கிட்ட அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷன் இப்போ என்கிட்டே வந்து லேபர்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னு 7 மேல் இருக்கு. இப்போ என்னோட மேல் எல்லாமே பிஸியாக இருந்தால் மட்டும் தான் நான் வெளியில் போய் மீட்டிங் கொடுப்பேன். இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கும். ஸோ மேல் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக வாங்குறது அட்வைசபிள். ஏன்னா நல்ல குவாலிட்டியாக வாங்குறப்போ லுக் வைஸோ கேரக்டர் வைஸோ ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ரோட்டில் வாக்கிங் கூப்பிட்டு போகிறப்ப உங்களே மீட்டிங்காக கூப்பிட்டு கேட்பாங்க. மேல் வாங்க போறீங்கன்னா நல்லா எக்ஸ்பென்சிவ் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா ஃபீமேல் வாங்கிடுங்க பெட்டர். ஃபீமேலுக்கு லைஃப் ஸ்பேனும் ஆக்சுவலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபீமேலுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஃபீமேல் டாக் வந்துட்டு 6 to 8 மந்த்ஸ், லைக் 4 மந்த்லேருந்து 8 மந்த்ஸ் வரைக்கும் வீட்டுக்கு வரும் டாக். ஒரு 6th மந்த் 8th மந்த் ஒரு டாக் ஃபர்ஸ்ட் ஹீட் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் 4th மந்த்லேயே வந்து மறுபடியும் செகண்ட் ஹீட் வர டாக்ஸுமே இருக்கு. நெக்ஸ்ட் 8th மந்த்லேயுமே வந்துட்டு செகண்ட் ஹீட் வர டாக்ஸுமே இருக்கு. அது டிபெண்ட்ஸ் அப்பான பர்டிகுலர் ஒரு டாக் பொறுத்து இருக்காது. ஸோ ஒரு டாக் வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய லெவல் பிளீடிங்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ அது வந்துட்டு மேனேஜபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு டைமில் மட்டும் கொஞ்சம் அந்த 1 வீக்கு பிளீட் ஆகும், அதுக்கப்புறம் ஓலேஷன் டைம் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ பிளீடிங் அப்போலேருந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த டாக் வந்து நம்ம ரெகுலர் மேட்டிங் பண்ணணும், ரெகுலராக வந்து நாய் குட்டி போட வைக்கணுன்ற மாதிரி அவசியம் கிடையாது. ஃபீமேல் டாக் லைஃப் ஸ்பான்லேயே வந்துட்டு ஒரு 1 or 2 times வந்து லிட்டர்மேன் பார்க்கலாம். அது அந்த டாகுமே வந்துட்டு அது ஒரு தாயின்ற ஒரு ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காகவும் நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்காக மட்டும் ப்ரீட் பண்ணாலே போதும். சும்மா போட்டு நம்ம ஏர்லி ஒன்ஸ் ப்ரீட் பண்ணுறது கூட அவசியம் இல்லை. ஸோ வீட்டிலலாம் வளர்க்குற சிங்கிள் டாகை வளர்க்குறதுக்கு வந்து ஃபீமேல் டாக் தான் அட்வைசபிள். செக்யூரிட்டி சர்வீஸுக்குமே வந்து நம்ம டாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். செக்யூரிட்டி சர்வீஸ்ன்ற சென்ஸ் பெரிய லேண்ட் இருக்கும். அதுக்கு 1 மந்த்துக்கு மட்டும் சில டாக்ஸுக்கு வந்து ட்ரெயினரோட கேட்பாங்க லைக் கார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு 10 செக்யூரிட்டி வைக்கிற இருக்கிற இடத்துல வந்து ஒரு டாக் இருந்தாலே போதும். 10-15 செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா இருந்தால் கூட ஒரு நாய் இருக்கிற மாதிரி அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஒர்க் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அதுக்காகவே நம்ம டாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அடல்ட் டாக்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கே ஓனா டாக்ஸ் வேணும் அப்படின்னாலே குட்டியிலேருந்து பப்பி கொடுத்துட்டு கூட, இல்லை பெரிய அடல்ட் டாக்ஸ் கூட ட்ரெயின் பண்ணி கூட கொடுத்துடலாம். அவங்களே அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பிளைண்ட் பீப்புளுக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணுற மாதிரியான பிளட் லைன் இருக்குது. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும் லைக் எங்கிட்ட லேபர்டார் கடிக்கிற லேபர்டார்லாம் ஏகப்பட்ட பிளட் லைன் இருக்குது. ப்ரீடு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. பிளட் லைனுமே வந்து ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணி வாங்குறது அட்வைசபிள். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் பேரண்ட்டை நேராக பார்த்து நீ வாங்கினா தான் உண்டு. டாக்ஸுக்கு வந்துட்டு இப்போ இந்த கார் வாங்குற மாதிரி, பைக் வாங்குற மாதிரி, லைக் ஆர்சி புக் கொடுக்குற மாதிரி கார் பைக்குக்கெல்லாம் வந்துட்டு டாக்ஸுக்குமே வந்து கேசிஐ அப்படின்றது வந்து எந்த அளவு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமே கிடையாது. ஆக்சுவலி கேசிஐ அப்படின்னா கெனல் கிளப் ஆஃப் இந்தியா. எதுக்காக ஒரு யூஸ் அப்படின்னா டாக் ஷோ பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ். மற்றபடி வந்து பிளட் லைன் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேர் வீட்டில் வந்துட்டு டாக்ஸ் வந்து பிளட் லைன் பார்த்து வாங்குறாங்கன்னு தெரியல. கேசிஐன்றது வந்து இப்போ இதுதான். இப்போ இது வந்து ஜெர்மன் ஷெப்பர்டோட ஒரு பேப்பர். இது பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிளட் லைன்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன ப்ரீடுன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், கலர், யார் ப்ரீட் பண்ணது, ஓனரோட பேர், இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இது வந்து ஒரிஜினல் டாக், இது இல்லைனா வந்து டூப்ளிகேட் டாக்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபாதர் மாதர் பேப்பரே கொடுத்துட்றேன், நீங்களே கூட இப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பப்பிக்கு வந்து பேப்பர் அப்ளை பண்ணுறதுல வந்துட்டு அது எனக்குமே வந்து உடன்பாடு கிடையாது. உங்ககிட்டே பேப்பர் கொடுத்துறேன், நீங்களே கூட அப்ளை பண்ணிக்கோங்க. டாப் 10 டோபர்மேன் இன் இந்தியா இருக்கான் எங்கிட்ட, அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டிலே பெரிய ஒரு ராட்வீலர் இருக்கு. இந்தியாவிலே வந்து ஒரு ஃபிளைட் என்ற டாகோட பப்பீஸ் வந்து 3-4 தான் இருக்கு. அதில் ஒரு டாக் இருக்கு. ஃபின்சி சொல்லிட்டு ஒரு தாய்லாண்டு வெல்பின் போட்டு ஒரு டாக் இருக்கு. ஏசியாலே பெரிய உள்ளிக்கோட் மேல மேட் பண்ணியிருக்கேன். அவங்களோட பப்பீஸ் வேணாலும் இருக்கு. ஸோ பப்பீஸ் மேட்டிங் டாக்ஸ் வேணா என்ன மாதிரி பிளட் லைன் வேணாலும் கேட்கலாம். லைக் லேபர்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா இம்போர்ட்டோட டாக்,
பையன் இருக்கான், லைக் ஏழு லேபர்டார் மேல் இருக்கு, எல்லா கலர்லயுமே வந்துட்டு என்கிட்ட லேபர்டார் மேல் இருக்கு ஸ்டட் சர்வீஸ்க்கு மட்டும். ஸோ பப்பீஸ் வேணாலும் எப்பவுமே வந்துட்டு பெஸ்ட் பப்பியை ஸ்டட் பப்பியை கூட எடுத்து நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பப்பீஸ் ஏதாவது வேணும் இல்லை டாக்ஸில் ஏதாவது சர்வீஸ் வேணும் அப்படின்னா இங்கே சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடுன்னு கிடையாது, சவுத் இந்தியாவில் எங்கே வேணாலும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன். நார்த் சைடில் வேணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணினா நான் பண்ணி கொடுக்குறேன். பப்பீஸ் வந்து கத்தார் நார்த் சைடு எல்லா ஊர்லேயுமே லைக் இன்டர்நேஷனல் லெவல் எல்லா ஊர்லேயுமே என்னோட பப்பீஸ் இருக்கு. கத்தாரெல்லாம் ஆல்மோஸ்ட் 32-35 டாக்ஸ் இருக்கு என்னோட டாக்ஸ். ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா என்னோட குவாலிட்டி பிடிச்சி தான் வாங்கிட்டு போறாங்க, என்னோட சர்வீஸ் பிடிச்சி தான் வாங்கிட்டு போறாங்க. உடனே உடனே பப்பி வேணும்னா கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ரீ புக் பண்ணுற மாதிரி தான் என்கிட்ட இருக்கும் பப்பீஸ். ஸோ ஏன்னா நான் ப்ராப்பராக பிளட் லைன் பார்த்து தான் ப்ரீட் பண்ணுறேன், ஓவர் ப்ரீடிங் நான் பண்ணுறது கிடையாது. எல்லா டாக்ஸுமே எல்லா வீட்லேயுமே ப்ரீட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாயிடும். ப்ரீ புக் பண்ணிட்டு தான் டாக்ஸ் மேக்ஸிமம் ப்ரீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ப்ரீமியம் குவாலிட்டிஸ் பப்பீஸ் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக என்கிட்ட நல்ல குவாலிட்டிஸே பப்பீஸ் இருக்கும். சென்னையில் இவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் பப்பீஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில பேர் மட்டும் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது ஓனாக ப்ரீட் பண்ணி நல்ல குவாலிட்டி பப்பீஸ் கொடுக்குறதுல வந்துட்டு ரொம்ப கம்மி பேர் தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடத்த விட ஒரு 500-1000 அதிகமாக தான் இருக்கும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். 14-15 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கூட ஒரு லிவிங் திங் வீட்டில் இருக்க போறாங்க அப்படின்னா அது ஒரு 500-1000 பார்க்காம வாங்குறது தான் அட்வைசபிள். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக ஒரு பெட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது நல்ல குவாலிட்டியான நல்ல ப்ரீட் நல்ல பிரீடர்ஸ் கிட்ட நீங்கள் பப்பி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சோனி பெட்ஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை.